வெல்கம் பேக் டு அ கிஃப்ட் ஃப்ரம் ஹெவன். இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் ஃப்ராங்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான வெஜ்ஜீஸ் என்னென்னலான்னு பார்க்கலாம் வாங்க. நாங்கள் ரெட் கலர் கேரட் கிடச்சிது, அது வாங்கி தோல் சீவி வச்சுருக்கோம். ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய கொடை மிளகா. இப்போ இதெல்லாம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கும் ரெட் கேரட் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கேரட்டை விட இதில் பீட்டா கேரட்டுன்னு அதிகமாக இருக்குது. இது ஃபுல் ஆஃப் விட்டமின் சியும் லோட் ஆகியிருக்கு. கொத்தமல்லியும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாத்தையும் நல்லா நீல வாக்கில் அரைஞ்சி வச்சுக்கோங்க. சோயா சங்க்ஸும் கொதிக்கிற தண்ணியில் போட்டு தண்ணியெல்லாம் நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான மசாலா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்க 2 வெங்காயமும் இதுக்குள்ளே சேர்த்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கணும், கம்ப்ளீட்டாக சாட்டே பண்ணிடக்கூடாது. ஸோ லைட்டாக கலர் வந்து பிங்க் கலர் சேஞ்ச் ஆனதும் இது கூட நம்ம வெட்டி வச்சுருக்க கேரட்டும் சேர்த்துக்கோங்க. இதோட கலரே இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு கேப்சிகம். நம்ம எடுத்து வச்சுருக்க சோயா சங்க்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 2 பிஞ்ச் மஞ்சள் தூள். இப்போ நாங்கள் ஆட் பண்ணுற சாஸஸ்லாம் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா. உங்ககிட்ட சாஸஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் டொமேட்டோ சாஸ் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த ஸ்டெப்போடு நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ உங்ககிட்ட சாஸஸ் இருந்ததுன்னா நீங்கள் இந்த சாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ். நெக்ஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ். இது நம்ம க்ரீன் சில்லி சாஸ் ஆட் பண்ணுறோம். சோயா சாஸ் இது 1/2 டேபிள்ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு டேபிள்ஸ்பூன் வினீகர். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிட்டிங்கன்னா நம்மளோட ஃப்ராங்கியோட மசாலா ரெடி ஆகிடும். உங்கள்கிட்ட என்னென்ன வெஜ்ஜீஸ் இருக்கோ நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸ் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக என்னென்ன வெஜ்ஜீஸ் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றது நாங்கள் காமிச்சிருக்கோம். உங்களுக்கு வேறு வெஜ்ஜீஸ் அடிஷ்னலாக ஆட் பண்ணணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள். வெஜ்ஜீஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஃப்ராங்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாங்கள் மைதா மாவு, கோதுமை மாவு 1/2 பங்கு எடுத்து அது கூட எண்ணெய் உப்பு தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பாதத்தில் பிசைஞ்சு வச்சுருக்கோம். இப்போ அதுலேருந்து ஒரு நல்ல பெரிய பால் எடுத்துக்கோங்க.
நீங்கள் நார்மலாக எப்படி சப்பாத்தி இட்றீங்களோ அதே மாதிரி இட்டுக்கோங்க. நீங்கள் எண்ணெய் தொட்டு உருட்டுவீங்கன்னா எண்ணெய் தொட்டுக்கலாம். நாங்கள் எப்போவுமே மாவு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு என்ன ப்ரிஃபரன்ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற வெஜ் ஃப்ராங்கி மாதிரியே இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்திகள் நல்லா சூடானதும் ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நாங்கள் எங்ககிட்ட இருந்த எல்லா மாவும் சப்பாத்தி ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ராங்கி செய்ய ஸ்டார்ட் பண்ணோம். எவ்வளோ புஃப்னு எழும்பி வந்துருச்சு பாருங்கள். ஸோ எல்லா சப்பாத்தீஸும் ரெடி பண்ணியாச்சு. நம்ம பேஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ சிம்பிள், நம்ம மயோனைஸ், டொமேட்டோ கெச்சப் இது ரெண்டு மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம பண்ணி வச்சுருக்க பேஸில் ஒரு டேபிள் ஸ்பூன் மயோனைஸ், அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ். உங்களுக்கு மயோனைஸ் வேணாம் அப்படின்னா நீங்கள் வெறும் டொமேட்டோ சாஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சென்டராக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெஜ்ஜீஸ் வச்சு நம்ம நார்மலாக ரோல்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்க வேண்டியதான். கொஞ்சம் நல்லா நிறையா வெஜ்ஜீஸ் வச்சுட்டு மேலே வேணுன்னா நீங்கள் கொஞ்சம் மயோனைஸ், டொமேட்டோ சாஸ் போட்டுக்கலாம். இதை ரோல் பண்ணிட்டிங்கன்னா நம்மளோட வெஜ் ஃப்ராங்கி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். நீங்கள் கிட்ஸ்க்கு செய்யும் போது அவங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.